ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுத சுரபி. கோ என்றால் இறைவன் அப்படின்னு பொருளுங்க. புறம் என்றால் இறைவன் இருக்கும் இடம். அதனால தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிலுக்குள் செல்லும் போதே கோபுரத்தை கண்களால் தரிசித்த பிறகே கோயிலுக்குள்ள நுழையணுங்க. அதனால தான் ஊருக்குள் நுழைந்ததும் எங்கிருந்து பார்த்தாலும் கோபுரம் தெரியும் அளவுக்கு உயரமா கட்டுவாங்க. கோபுரம் அப்படிங்கிறது வேறு, விமானம் அப்படிங்கிறது வேறு. இந்தியாவில் உள்ள கோவில்கள் அனைத்தும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த சிறந்த கட்டிடக்கலைக்கு இவைகள் தான் எடுத்துக்காட்டு. கோவில்களில் கோபுரங்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த கோபுரங்கள் மிக நேர்த்தியாகவும் கலை நுணுக்கத்துடனும் மிக பிரமாண்டமாக உயரமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். அப்படி மிகவும் சிறப்பு வாய்ந்த கோபுரங்களில் மிகவும் உயரமான கோவில்களில் உள்ள 10 கோபுரங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. முருகேஸ்வரர் கோவில். முருகேஸ்வரர் கோவில் தென்னிந்தியாவில் மிகவும் பிரபலமான கோவில்ங்க. இங்கே உலகின் இரண்டாவது மிக உயர்ந்த சிவன் சிலை இருக்கு. 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த கோவிலின் இறைவன் முருகேஸ்வரர் என அழைக்கப்படுறாரு. இந்த கோவில் 249 அடி உயரத்தில் 20 அடுக்கு கோபுரம் ஆகியவற்றை கொண்டிருக்குங்க. இது நாட்டின் மிக உயரமான கோபுரமாக இருக்கு. இந்த கோவில் கர்நாடக மாநிலத்தில் பட்கல் என்னுமிடத்தில் இருக்கு. இந்த கோவிலுக்கு குழந்தை பாக்கியம், சிறந்த கல்வி, திருமணம் நடக்க போன்ற பல வேண்டுதல்களோடு பக்தர்கள் வர்றாங்க. பக்தர்களை அவர்களின் குடும்பத்தோடு அமர்த்தி சர்வதேவ பூஜை என்ற சக்தி வாய்ந்த தோஷ நிவர்த்தி பூஜையும் செய்யப்படுது. யமபயம் மற்றும் நோய்கள் நீங்க சிவன் மற்றும் பார்வதிக்கு ருத்ர அபிஷேகம் பண்றாங்க. இங்குள்ள கோவிலில் அணையா தீபம் எரியுது. இதுல எண்ணெயை ஊத்தி நாணயங்களை போட்டு தங்களின் முகத்தோற்றம் அவ்வெளிச்சத்தில் தெரியுதா அப்படின்னு பக்தர்கள் பார்க்கறாங்க. அப்படி உருவம் தெரிந்தா அவங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்குங்க. இரண்டாவது கோபுரம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில்ங்க. விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் முதல்ல இருப்பது ஸ்ரீரங்கம் தான். கிமு 6 மற்றும் 9 நூற்றாண்டுக்கு இடையில் ஆழ்வாரால் எழுதப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஸ்ரீரங்கம் கோவிலானது ரொம்பவே புகழ்பெற்றது. இந்த கோவில் ஸ்ரீ ராமபிரான் பூஜித்த பெருமை கொண்டது. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாத சுவாமி கோயில் தென்னிந்தியாவின் வைஷ்ணவ கோவில்களில் ரொம்பவே புகழ்பெற்றது. இந்த கோவிலின் கோபுரம் 239.5 அடி உயரத்தில் இருக்கு. இந்தியாவின் இரண்டாவது மிக உயர்ந்த கோபுரம் இந்த கோபுரம் தான். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலை பொறுத்த வரைக்கும் தவறளித்த மனதுடன் பெருமாளை தரிசிக்க சென்றால் கோபத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய வரங்களை தராமல் போகலாம் என்பதால் நேரடியாக பெருமாள் சன்னதிக்கு செல்லாமல் முதல்ல சுற்று பிரகாரங்களில் உள்ள சன்னதிகளுக்கு சென்று அங்குள்ள தெய்வங்களை எல்லாம் தரிசித்து விட்டு நமது கோரிக்கைகளை அவர்களிடம் வைத்துவிட்டு இறுதியாகத்தான் ரங்கநாத சன்னதிக்கு போகணுங்க. அப்படி போனாதான் பிரகாரங்களில் உள்ள தெய்வங்கள் நமக்காக பெருமாளிடம் இந்த பக்தன் தான் செய்த தவறுகளை தெரிவித்து விட்டான், அதனால் அவனை மன்னித்து கேட்கும் வரத்தை கொடுங்கள் அப்படின்னு நமக்காக சிபாரிசு பண்ணுவாங்க. அந்த சிபாரிசின்படி பெருமாள் நாம் கேட்கும் வரங்களை தருவார் என்பது இந்த கோவிலின் ஐதீகமாக இருக்குங்க. மோட்சம் தரும் தலம் அப்படிங்கிறதுனால இங்க உள்ள பெருமாளை வணங்குறது பிறவி பயண போக்குங்க. திருமண வரம், குழந்தை பாக்கியம், கல்வி, ஞானம், வியாபார விருத்தி, குடும்ப ஐஸ்வர்யம் கிடைக்க, விவசாயம் செழிக்க இந்த கோவிலில் உள்ள பெருமாளிடம் பக்தர்கள் வேண்டிக்கிறாங்க. மூன்றாவதாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ங்க. இந்த கோவில் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம். ராஜகோபுரம் 217 அடி உயரம் கொண்டதுங்க. இதனால தமிழகத்தின் 2வது உயர்ந்த கோபுரம் என்ற பெருமையை பெற்றிருக்கு. இந்த கோபுரம் 11 நிலைகளை கொண்டதுங்க. இதன் அடிப்பகுதி 135 அடி நீளமும் 98 அடி அகலமும் உடையதாக இருக்கு. 4 ஏக்கர் பரப்பளவு, 6 பிரகாரங்கள், 9 ராஜகோபுரங்கள் கொண்ட கோயில்ங்க. இந்த கோயில் மலையடி வாரத்தில் இருப்பது சிறப்பு. இந்த கோவிலில் வழிபட்டால் மன துயரம் நீங்கும், கேட்கும் வரங்களை எல்லாம் தரும் மூர்த்தியாக அண்ணாமலையார் இருக்கிறாரு. கல்யாண வரம் வேண்டவங்க, குழந்தை வரம் வேண்டவங்க, வியாபாரத்தில் விருத்தி அடைய நினைக்கிறவங்க, உத்தியோக உயர்வு வேண்டவங்க, வேலை வாய்ப்பு, சுயதொழில் வாய்ப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இது போன்ற எந்த வேண்டுதல் இருந்தாலும் இந்த தலத்து ஈசனிடம் முறையிட்டால் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கைங்க. இந்த கோவிலில் உள்ள ஈசனை வணங்குறவங்களுக்கு வாழ்வில் ஏற்படும் தடைகள் நீங்குங்க. குறிப்பா மன அமைதி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தலத்து ஈசனிடம் லட்சக்கணக்கில் பிரார்த்தனை பண்றாங்க. இந்த தலத்தில் உள்ள ஈசனை வழிபட்டா முக்தி நிச்சயங்க. மேலும் விநாயக பெருமானின் முதல் படை வீடாகவும் திருவண்ணாமலை இருக்கு. திருவண்ணாமலை கோவிலில் 30 விநாயகர் இருந்தாலும் விநாயகரின்
அறுபடை வீடுகளில் முதல் படைக்கு உரிய விநாயகராக கருதப்படுபவர் ராஜகோபுரத்தில் இருக்கும் செல்வ கணபதி. நாம் முக்தி பாதைக்கு செல்லணும் அப்படின்னா வினைகளை அகற்றணுங்க. அந்த வினைகளை தீர்க்கும் முழு முதற் கடவுளாக செல்வ கணபதி இருக்கிறாரு. இவரை வழிபட்டோம் அப்படின்னா எல்லா விதமான தொல்லைகளும் போகுங்க. திருவண்ணாமலைக்கு முக்தியை தேடி வர்றவங்களுக்கு அதற்கான பாதையை இந்த விநாயகர் தான் அமைச்சு கொடுக்கிறாரு அப்படிங்கிறதும் ஐதீகம். நான்காவதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில். இந்த கோவில் 1000 ஆண்டுகள் பழமையானதுங்க. பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாள் அவதரித்த திருத்தலம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்று இந்த கோயில். திருமண வரம், குழந்தை பாக்கியம், வியாபாரத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் ஐஸ்வர்யம் கிடைக்க, விவசாயம் செழிக்க இந்த கோவிலுக்கு வந்து மக்கள் வேண்டிக்கிறாங்க. இந்த கோவிலில் உள்ள கோபுரம் 11 அடுக்குகளை கொண்டதுங்க. இந்த கோவில் கோபுரம் 192 அடி உயரமானது. ஐந்தாவதாக உலகளந்த பெருமாள் கோவில்ங்க. தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் நகரில் உள்ள உலகளந்த பெருமாள் கோவில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒண்ணுங்க. 192 அடி உயரத்தில் உலகளந்த பெருமாள் கோயில் கோபுரம் இருக்கு. 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களால் முதன் முதலில் பாடப்பட்டது என்ற பெருமையும் இந்த கோவிலுக்கு உண்டு. உலகளந்த பெருமாளை தரிசிக்க வர்றவங்க யாராக இருந்தாலும் அவரது திருமேனியை அண்ணாந்து தான் பார்க்கணும். இந்த சிலையில் மேலும் ஒரு சிறப்பு என்னன்னா, வலது கையில் சங்கும் இடது கையில் சக்கரமும் ஏந்தி பக்தர்களுக்கு ஞானத்தை இறைவன் வழங்குவதாக ஒரு ஐதீகம் இருக்குங்க. நல்ல பதவிகளை அடைய விரும்புகிறவங்களும் பதவி உயர்வு வேண்டவங்களும் பதவி இழந்தவர்களும் இந்த கோவிலில் வந்து பிரார்த்தனை செய்வாங்க. அவ்வாறு செய்தால் அவங்களோட வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் என்பதே இந்த கோவிலோட தனி சிறப்புங்க. கல்யாண பாக்கியம், குழந்தை வரம் ஆகியவை வேண்டியும் பலர் வந்து வழிபடுறாங்க. அவங்களோட வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறுதுங்க. 6வதாக ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுங்க. ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கு. பஞ்சபூத ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. இந்த தலம் பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலத்தை குறிக்கிது. இந்த கோவிலின் முக்கிய கடவுளான சிவன் ஏகாம்பரேஸ்வரர் என்ற பெயரில் அழைக்கப்படுறாருங்க. மொத்தம் 40 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோவில் 600ஆம் ஆண்டே கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இங்குள்ள சிவபெருமானே பிரிதிவி லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிவபெருமான் மண்ணால் ஆனவருங்க. இதனை சுயம்பு என்றும் கூறுவது உண்டு. அதனால தான் இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடக்கிறது கிடையாது. மாற்றாக லிங்க வடிவில் உள்ள ஆவுடையாருக்குத்தான் அபிஷேகங்கள் நடக்கும். இந்த கோவிலின் கோபுரம் 190 அடி உயரமுடையதுங்க. இந்த தலத்தில் அம்பாளின் வேண்டுதல் சிவபெருமானிடம் சித்தி ஆனதுனால வரும் பக்தர்கள் அனைவரது வேண்டுதல்களும் இங்கு சித்தியாகுதுங்க. திருமண வரம், குழந்தை வரம் ஆகியவை இந்த தலத்து பக்தர்களின் முக்கிய பிரார்த்தனைங்க. இந்த கோவிலில் உள்ள சிவபெருமானை வணங்கினால் முக்தி நிச்சயங்க. இது தவிர மன நிம்மதி வேண்டுறவங்களும் இந்த தலத்துக்கு பெருமளவில் வர்றாங்க. இது திருமண தலம் அப்படிங்கிறதுனால இங்கு திருமணம் செய்து கொள்ள ஏராளமான பக்தர்கள் வர்றாங்க. 7வதாக அழகர் கோவில்ங்க. இந்த திருத்தலம் மிகவும் பழமையானது. இது எப்போது தோன்றியது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பழமை உடையதுங்க. மிகவும் பழைய தமிழ் நூல்களிலும் வடமொழி புராணங்களிலும் கூட இதன் பெருமை பேசப்பட்டிருக்கு. உலகத்திலேயே தங்கத்தால் ஆன பெருமாள் சிலைகள் 2 இடத்துல தான் இருக்கு. ஒன்று அழகர் கோவில், இன்னொன்று திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாத சுவாமி கோயிலுங்க. அழகர் விக்கிரகத்துக்கு இந்த பகுதி மலை மேல் உள்ள நுபுர கங்கை நீரால் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுதுங்க. பிற நீரால் அபிஷேகம் செய்தால் கருத்து விடக்கூடிய அதிசயமும் நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆலயத்திற்கு ஒரு அற்புதமான சிறப்பு இருக்குங்க. இந்த கோவிலில் அழகருக்கு திருமஞ்சனம் செய்வித்து அலங்காரம் நடைபெறும். இங்க பிரசன்னம் பார்த்துதான் அவர் உடுத்தும் ஆடையை தேர்ந்தெடுக்கிறாங்க. பொதுவா அழகர் இங்கு பச்சை பட்டுத்துவதே அதிகம். ஏன் அப்படின்னா, செழிப்புடன் மக்கள் வாழ இறைவன் வழிவகுப்பான் என்பது மக்களோட நம்பிக்கைங்க. மதுரையிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அழகர் மலை கோவில் கோபுரத்தின் உயரம் 187 அடிகள்ங்க. இங்குள்ள அழகு மலையானை வணங்கினால் விவசாய செழிப்பு, வியாபார விருத்தி, புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் ஆகியவை சாத்தியமாகுங்க. மேலும் மலை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலில் உள்ள பெருமாளை வணங்கலாம். 8வதாக மீனாட்சி அம்மன் கோவிலுங்க. மீனாட்சி அம்மன் மதுரையில் பிறந்ததாக சொல்லப்படுறதுனால அம்பாளின் சன்னதியே முதன்மையாக இருக்குங்க. அம்மனை வணங்கிய பின்பே சிவபெருமானை வணங்கும் மரபு கடைபிடிக்கப்படுது. இங்குள்ள மீனாட்சி அம்மனை வணங்கினால் சகல ஐஸ்வர்யங்களுடன் கூடிய வாழ்க்கை அமையுங்க. கல்யாண பாக்கியம், குழந்தை பாக்கியம் ஆகியவை அம்பாளை வேண்டினால் அமையுது. வேண்டும் வரம்பெல்லாம் தரும் அன்னையாக மீனாட்சி இருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள்
தங்களோட எல்லா விதமான வேண்டுதல்களையும் அம்பாளிடம் வைக்கிறாங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் 15 ஏக்கர் பரப்பளவில் இருக்கு. இந்த கோவில் 8 கோபுரங்களையும் 2 விமானங்களையும் உடையது. இந்த கோயிலின் வடக்கு கோபுரம் 170 அடி உயரமுடையது. நவகிரகங்களில் புதன் பகவானுக்கு உரிய சிறந்த பரிகார தலமாக இந்த கோவில் இருக்குங்க. சிவபெருமானே சுந்தரானந்த சித்தர் என்கிற பெயரில் மதுரையில் வாழ்ந்து இக்கோவிலில் ஐக்கியமாகி பக்தர்களின் குறைகளை தீர்ப்பதா சொல்லப்படுது. எல்லா வகையான கோரிக்கைகள் மற்றும் வேண்டுதல்களோடு இங்கு வந்து வழிபடும் பக்தர்கள் கோரிக்கை நிறைவேறியவுடன் மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரருக்கு வஸ்திரம் சாற்றியும் அன்னதானம் செய்தும் நேர்த்தி கடன செலுத்துறாங்க. 9வதாக சாரங்கபாணி கோவில்ங்க. கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த ஆலயம் கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. மகாலட்சுமியின் அவதார தலமாக இருக்கிறதுனால இருந்த இடத்திலேயே தவமிருந்து பெருமாளை தம் இருப்பிடத்திற்கே வரவழைத்து மனம் புரிந்த மகிமையாலும் இந்த தலம் சிறப்பு பெறுதுங்க. கோமலவள்ளி தாயாருக்கு திருமணம் செய்து புடவை சாத்தி வழிபட்டால் பெண்களுக்கு திருமணம் கைகூடுங்க. மேலும் இறைவனையும் இறைவியையும் ஒரு சேர வழிபட்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க. இந்த கோவிலில் உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல் என 2 வாசல் இருக்கு. தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை உத்தராயண வாசல் திறந்திருக்கும். அதுக்கப்புறமா அந்த வாசல் மூடப்படும். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயன வாசல் திறந்திருக்கும். இந்த வாசல் வழியாக கடந்து சென்றாலே பரமபதம் கிட்டும் அப்படிங்கிறது ஐதீகங்க. இந்த கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கம் திருப்பதிக்கு அடுத்ததாக சொல்லப்படுது. இதன் ராஜகோபுரம் 164 அடி உயரம் உடையதுங்க. 10வதாக ராஜகோபால சுவாமி கோவில். குருவாயூரை போலவே மன்னார்குடி ராஜகோபால சுவாமி ஆலயத்தையும் தர்ஷன துவாரகை அப்படின்னு சொல்றாங்க. இந்த தல இறைவனுக்கு மதுரை கள்ளழகர் கோவில் போல தினமும் மாலையில் மட்டும் தோசை நைவேத்தியமாக படைக்கப்படுது. இந்த கோவிலின் சற்று தூரத்தில் தீர்த்த குளம் இருக்கு. கிருஷ்ணனின் தரிசனம் வேண்டி முனிவர்கள் தவமிருந்த குளம் இது. இதனை யமுனை நதியாகவே சொல்றதுனால ஹரித்ரா நதி அப்படின்னே சொல்றாங்க. குளமாக இருந்தாலும் நதியின் பெயரில் அழைக்கப்படும் தீர்த்தம் இது. இந்த கோவில் சுவாமியிடம் வேண்டிக் கொள்ள குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாகும், திருமணம் புத்திர தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. கால்நடைகள் நோயின்றி வாழ இவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் ஒரு வைணவ கோயில்ங்க. இந்த கோவில் 16 கோபுரங்கள், 18 விமானங்கள், 7 பிரகாரங்கள், 7 மண்டபங்கள், 9 தீர்த்தங்கள் இருக்கும் கோயில்ங்க. இந்த கோவிலின் ராஜகோபுரம் 154 அடி உயரம் கொண்டதுங்க. மனிதராக பிறந்த நம் அனைவரும் இந்த 10 கோவிலுக்கும் சென்றால் நிச்சயம் நமக்கு முக்தி கிடைக்குங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.